வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். அமெரிக்க பிரதிநிதிகள் சபையின் சபாநாயகர் நான்சி பெலோசி தாய்வானுக்கு பயணம் செய்வதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக இலக்கு வைக்கப்பட்ட ராணுவ நடவடிக்கைகள் நடைபெறும் என்று சீன பாதுகாப்பு அமைச்சு அறிவித்தது பற்றி பரபரப்பு மீடியா யூடியூப் சேனலில் நாம் வெளியிட்ட காணொலியில் தெரிவித்திருந்தோம். நான்சியின் விமானம் தாய்வானில் தரையிறங்கிய சிறிது நேரத்தில் இந்த அறிவிப்பு வெளியானது. ஆனால் அவர் தாய்வானில் இருக்கும் வரை எந்த ஒரு ராணுவ நடவடிக்கையும் சீன ராணுவம் செய்யவில்லை. அவர் தாய்வானை விட்டு வெளியேறிய பின்னர் தான் சீன ராணுவ நடவடிக்கைகள் தொடங்கின. சீனாவுக்கு கிழக்கே உள்ள சிறிய தீவான தாய்வானை நோக்கி பல ஏவுகணைகள் ஏவப்பட்டன. அந்த ஏவுகணைகள் தாய்வானை சுற்றியுள்ள கடல் பகுதியில் போய் விழும் விதத்தில் இலக்கு வைக்கப்பட்டிருந்தது. சீனாவால் ஏவப்பட்ட சில ஏவுகணைகள் தாய்வானுக்கு மேலே பறந்து தாய்வானை கடந்து தாய்வானின் கிழக்கு பகுதியில் உள்ள கடலில் விழும் விதத்தில் ஏவப்பட்டன. அதாவது தாய்வானின் வான் பகுதி ஊடாக அந்த ஏவுகணைகள் பறந்தன. இப்படி சீனாவில் இருந்து ஏவப்பட்ட ஏவுகணைகள் தாய்வானின் வான் பகுதியை கடந்து சென்றது இதுவே முதல் தடவை. இதற்கு முன் ஏவப்பட்ட ஒரு ஏவுகணையும் தாய்வானின் வானிலையை கடந்தது கிடையாது. சர்வதேச சட்டத்தின்படி இது ஊடுருவல் தான். தாய்வானுக்கு சொந்தமான மூன்று தீவுகளுக்கு அருகேயும் சீனாவால் ஏவப்பட்ட ஏவுகணைகள் போய் விழுந்தன. இந்த மூன்று தீவுகளும் தாய்வான் நீரிணையில் உள்ள தீவுகள். மொத்தம் 11 டோங்ஃபெங் ஏவுகணைகள் சீனாவால் ஏவப்பட்டதை தாய்வான் பாதுகாப்பு அமைச்சு உறுதி செய்துள்ளது. இந்த ஏவுகணைகள் அனைத்தும் தாய்வானின் வடக்கு, தெற்கு மற்றும் கிழக்கு பகுதியில் உள்ள கடலில் போய் வீழ்ந்தன. இந்த ஏவுகணை ஏவல் பற்றி சீன அரசு தொலைக்காட்சியில் விளக்கம் கொடுத்த மேஜர் ஜெனரல் மெங்ஸியா குயிங், ஏவப்பட்ட அனைத்து ஏவுகணைகளும் எந்தெந்த இலக்குகளில் போய் விழ வேண்டும் என்று திட்டமிடப்பட்டதோ அந்தந்த இலக்குகளில் துல்லியமாக போய் வீழ்ந்தன என்றார். அவர் மேலும் தெரிவித்த போது கிட்டத்தட்ட 2 மணி நேரத்திற்கு இந்த ஏவுகணை ஏவல்கள் நடந்தன. சீனா ஒரு நிஜமான யுத்தத்தை ஆரம்பிப்பது என்றால் எப்படியான தாக்குதல் நடைபெறும் என்பதை காட்டும் விதமாகவே இந்த ஏவுகணை ஏவல்கள் திட்டமிடப்பட்டிருந்தது. தாய்வானின் வானிலையை கடந்து தாய்வான் வான் பகுதியில் பறந்து தாய்வானுக்கு கிழக்கே உள்ள கடல் பகுதியில் வீழ்ந்து ஏவுகணைகளை பற்றி குறிப்பிட்ட போது நீண்ட தூர வீச்சு கொண்டு டோங்ஃபெங் ஏவுகணைகள் திட்டமிட்ட தொலைவு வரை போய் சரியான இலக்கு வைக்கப்பட்ட குறி மீது தாக்குதலை நடத்தும் என்பது இப்போது நிரூபிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் ஏகிஸ் பாதுகாப்பு சிஸ்டத்தின் கண்காணிப்பில் இருந்த பகுதியில் இந்த ஏவுகணை ஏவல்கள் நடைபெற்றன என்றார். அமெரிக்காவின் ஏகிஸ் பாதுகாப்பு சிஸ்டங்கள் எங்கே இருந்தன என்ற விவரத்தை அவர் வெளியிடவில்லை. அவரது கூற்று ஓரளவுக்கு குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது. காரணம், அமெரிக்க தயாரிப்பு ஏகிஸ் பாதுகாப்பு சிஸ்டங்கள் தாய்வானிடம் கிடையாது. அந்த பிராந்தியத்தில் ஏகிஸ் பாதுகாப்பு சிஸ்டங்கள் உள்ள ஒரே ஒரு நாடு ஜப்பான் தான். ஜப்பானை தவிர்த்துவிட்டால் மற்றும் ஒரே ஒரு சாத்தியம் மட்டுமே உள்ளது. ஏகிஸ் அந்த பகுதியில் இருந்த அமெரிக்க கடற்படை கப்பல் ஒன்றில் பொருத்தப்பட்டிருக்கலாம். அமெரிக்க கடற்படையின் பெரும்பாலான தாக்குதல் கப்பல்களில் ஏகிஸ் பாதுகாப்பு சிஸ்டம் பொருத்தப்பட்டுள்ளது. அவை நீண்ட காலமாக அமெரிக்க கப்பல்களில் இயங்குகின்றன. 1988 இரானுக்கு சொந்தமான இரானிய பயணிகள் விமானமான இரானியார் கடலுக்கு மேலே பறந்த போது சுடப்பட்டு வீழ்த்தப்பட்டது பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். இரானியார் விமான நிறுவனத்திற்கு சொந்தமான பயணிகள் விமானம் தடையிலக்கம் 655 பறந்து சென்ற போது அந்த விமானம் இரானிய விமானப்படைக்கு சொந்தமான விமானம் என்று தவறுதலாக கருதப்பட்டு சுட்டு வீழ்த்தப்பட்டது. அந்த விமானத்தில் 290 பேர் பயணித்துக் கொண்டிருந்தார்கள். இரானிய விமானத்தை சுட்டு வீழ்த்தியது ஏகிஸ் பாதுகாப்பு சிஸ்டத்திலிருந்து ஏவப்பட்ட ஒரு ஏவுகணை தான். சீனர்கள் தாய்வானின் வான் பகுதியில் சென்ற போது அந்த பகுதி தாய்வானின் உள்ள வான் பாதுகாப்பு சாதனங்களின் தாக்குதல் வீச்சுக்குள் இருந்தது. தாய்வான் தமது வான் பாதுகாப்பு சாதனங்களை இயக்கி சீன ஏவுகணைகளை அடித்து வீழ்த்த முயற்சியில் ஈடுபடவில்லை. அது தொடர்பாக அறிக்கை ஒன்று வெளியிட்ட தாய்வான் பாதுகாப்பு அமைச்சு, சீனாவால் ஏவப்பட்ட ஏவுகணைகள் எவ்வளவு உயரத்தில் போகின்றன, அவை எந்த இடத்தை இலக்கு வைத்து போகின்றன என்ற விவரங்களை எமது கணிப்பின் மூலம் அறிந்திருந்தோம். அந்த ஏவுகணையால் தாய்வானுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது என்று தெரிந்த காரணத்தினால் அவற்றை நாம் தடுக்க முயற்சி செய்யவில்லை. யாருடனும் மோதலுக்கு போகும் நோக்கமும் எதுவும் எமக்கு கிடையாது. எமது நாட்டுக்கு அச்சுறுத்தல் ஏற்படும் போதுதான் அதை தடுக்கும் தற்பாதுகாப்பு நடவடிக்கையில் நாம் ஈடுபடுவோம் என கூறப்பட்டுள்ளது.